சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். நாங்கள் சந்திப்பதுடைய முக்கிய முக்கிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு இந்த தேர்தல் தான் எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க. இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் முன்ன வந்து மாநில திமுக ஐக்கிய எங்களை தலைவர் சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு, அதுதான் கதாநாயகன் சொன்னாரு. இந்த தேர்தலுடைய கதாநாயகன் அல்ல, ஏன்னா கதாநாயகன் அந்த படம் வெற்றியாகலாம் தோறியாகலாம், அந்த கதாநாயகன் அவனா இருக்கலாம், ஆனா சூப்பர் ஸ்டார் எங்களுடைய தேர்தல். முக்கியமா உங்ககிட்ட கேட்டுக்கிறது, நீங்க எல்லாரும் எதுக்கு இருக்கீங்க? இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் இருக்கணும். இந்த செய்திகள் மக்கள்கிட்ட போனா, ஏன்னா எங்களுடைய கட்சி தான் இன்னைக்கு வந்து உணர்ச்சி பூர்வமா மக்களை ஜாதி மதம் மொழின்னு பிரிக்கிறதில்ல. இந்த நாட்டுடைய முக்கியமான விஷயங்கள் வேலையின்மை, அடித்தட்டு மக்கள் படுகின்ற அவதிகள், தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மத்திய அரசு இருக்கணும்னா எங்க கட்சி எழுத்துப்பூர்வம் இன்னைக்கு வந்து எழுத்துப்பூர்வமா சொல்லணும். இன்னும் அவங்க எலெக்ஷன்ல ஜும்லா பேசி 15 லட்சம் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள், கொடுக்கிறேன் என்று சொன்ன மோடி அவர்கள் 5 வருஷம் கொடுக்கல, இன்னும் இந்த வருஷம் ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கூட போட தகுதியற்ற ஒரு கட்சி, தேசிய கட்சி. மாநில கட்சிகள் மேனிபெஸ்டோ கொடுத்தாங்க, தேசிய கட்சி ஒண்ணு ஒரு மேனிபெஸ்டோ கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி இருக்குது. இவங்க எந்த வருஷம் எந்த வகையில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க பாருங்க. கடந்த 5 வருடங்கள்ல நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லி கேட்க ஒரு தகுதியற்ற நாட்டை பிளவுபடுத்துகின்ற சக்திக்கு எதிராக நாங்க என்ன சொல்றோம், ஏழ்மையில இந்தியாவிலேயே இல்லாதபடி செய்ய போகிறோம் என்று சொல்கிறோம். சொல்வதை மட்டும் செய்திருக்கோம். அது சொல்றதுக்கு முன்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்திரா காந்தி கல்வி கட்டவும் சொன்னாங்க, ஏழ்மையை ஒழிப்போம் சொன்னாங்க, காங்கிரஸ் 70 வருஷம் ஆட்சியில் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, மறுபடியும் ஒன்னும் ஏழ்மையா இருக்கணும், ஏழ்மையை மக்களை ஏழையாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. வாங்க வாங்க, மறுபடியும் அந்த குடும்ப தலைவிக்கு தான் கொடுக்கிறோம். 5 கோடி மக்கள் உடைய யாருக்குரிய 25 கோடி, 5 கோடி தான் ஒரு ஃபேமிலிக்கு 5 பேர் வச்சுக்கிட்டா 25 கோடி மக்களுக்கு சேருகின்ற வழியில் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவிக்கு வருடத்திற்கு 72,000 ரூபாய், மாதத்திற்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம். இது வந்து இன்னாவது வறுமை கோட்டில் வீடு உடனே ஒன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஏழைகளை சோம்பேறி ஆக்கிடும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது ஏழைகளை கொச்சப்படுத்துது. நான் கேட்கிறேன், அம்பானி அதானி எல்லாம் பெரிய பணக்காரர், அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா? நல்லா வேலை செய்யறாங்க, காலையில எழுந்து ராத்திரி வேலை செய்யறாங்க. அவங்க பணக்காரர்கள் பணம் இருந்தா வேலை செய்வாங்க, தொடர்ந்து வேலை செய்வாங்க, ஆனா ஏழைகள் செய்ய மாட்டாங்கன்றது இந்த ஏழைகள் தான் அவ்வளவு இலக்காரமா இருக்கா? ஏழைகள் வந்து பணத்துக்காக மட்டுமே தான் இருக்காங்களா? பணம் அவங்களுக்கு அவசியம், அவங்களை வறுமை கோட்டிலையும் தூக்கி விட்டா தான் அவங்க பண்ண முடியும். இதை வந்து இத ஏழைகளை இந்த நாட்டுக்கு உபயோகப்படாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இதே பிஜேபி அரசுல பரிச்சாத்தமா இதை செஞ்சோம். மத்திய பிரதேசத்தில் 2 கிராமங்களும் ராஜஸ்தான்ல ஒரு மலைவாழ் பழங்குடியினர் கிராமத்துக்கும் அந்த கிராமத்தில் இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் நாளைக்கு மாதத்துக்கு 6,000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு வருடமோ 2 வருடமோ கொடுத்து பார்த்ததுல அது தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது. அவர்கள் வந்து பணத்தை கொண்டு போய் மதுவுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ செலவழிக்கல, அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, சில சில சொத்துக்கள் வாங்கிக்கிறது, சைக்கிள் அதெல்லாம் வாங்கறதுக்கு, இதெல்லாம் தான் பண்ணிருக்காங்க. ஏழைகளை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாரு. அடுத்தது ஒரு கேள்வி கேட்பாங்க, இதை வந்து உங்களால எப்படி பணம் இதை எப்படி நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியாது. இதை சொல்றது யார் தெரியுமா? ஜெய்ட்லி போன்ற ஆட்கள். அதே அவங்க தான் சொன்னாங்க, இந்த கிராமத்துல அடித்தட்டு மக்களுக்காக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வச்சு அவங்க சொன்னாங்க, செய்ய முடியாது, இது வந்து கிராமங்கள்ல சோம்பேறி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை எதிர்த்தது நில சுவாந்தார்கள். இன்னைக்கு அது கொண்டு வந்து அதை எதிர்த்தவர்களே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க, செய்து காட்டியிருக்கோம், அதற்கான பணத்தை கொண்டு வந்திருக்கோம், தொடர்ந்து நடக்குது. இந்தியாவே உலகத்துக்கு இது எடுத்துக்காட்டா இருக்கு. இதன் மூலமா முதல் முறையாக வரலாறு காணாதமா எப்பயுமே நகரங்கள் தான் கிராமங்களை விட அதிகமாக வரும். ஆனா கடந்த யூபிஏ ஆட்சியில நகரத்தை விட கிராமங்களோட நகரம் தான் அதிகமாக வரும், ஆனா நகரத்தை விட கிராமங்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டப்படும் அதிகமா வளர்ச்சி அடைந்தது. கிராம மக்கள் முந்தைய விட பெட்டரா இருக்காங்க, இதனால வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணல. அப்கோர்ஸ் கிராமத்துல கூலி அதிகரித்து நியாயம் தானே, அவனுக்கு சம்பளம் வேணுமா? வேணாமா? நம்ம மட்டும் தான் சம்பாதிக்கணுமா? நகரத்துல இருக்கவங்க மட்டும் தான் சம்பாதிக்கணுமா?
எப்படி முன்ன கிராமத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுத்தோமோ, இப்ப கிராமங்கள்ல மட்டும் இல்ல நகரங்கள்ல இருக்க ஏழைகளுக்கும் சேர்ந்து இதை செய்யறோம். இது நிச்சயமா அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் எந்த விதமான சந்தேகமும் வேணும் இல்ல. இந்த தேர்தலில் தமிழர் போன முறை எங்க தலைவர் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கே சொன்னாரு, என்ன பண்ணாரு, தமிழர்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் நாங்க இருப்போம். அதாவது எங்க தலைவர் சொல்றது வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இல்ல, இது உங்களை போன்ற மக்களுடைய தேர்தல் இருக்கு. ஏன்னா இந்தியா ஃபுல்லா ஏறக்குறைய 50, 100, 200 இடங்கள்ல மக்களை நேரடியா சந்திச்சு, ஆட்டோக்காரர்களை சந்திச்சு, சென்னையில் ஆட்டோக்காரர்களை சந்திச்சாங்க, சந்திச்சு தயாரித்த தேர்தல் அறிக்கை அவர்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொன்னு சொன்னாரு, இந்த தேர்தல் அறிக்கையில் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது, உண்மையை சொல்லுங்க, செய்யக்கூடியதை மட்டும் சொல்லுங்க, வி வில் டெலிவர். நாங்க கடந்த காலத்துல சொன்னதை செய்திருக்கோம், இப்பொழுதும் அதாவது ஆங்கிலத்து ஒரு பழமொழி உண்டு, யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப் ஆன் வாட் யூ ஆர் கேபபிள் ஆஃப் டூயிங், வேர்எஸ் அதர் பீப்புள் ஜட்ஜ் யூ ஆன் வாட் யூ ஹவ் டன். நீ என்ன செய்வாய், செய்ய முடியும் என்று நினைத்து நீ உன்னை எடை போடுகிறாய், ஆனால் மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறாய் கடந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தா உங்களை எடை போடலாம். நாங்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிறோம், சொன்னதை செஞ்சிருக்கோம், வறுமைக்கோட்டு கீழே இருக்கவங்களை வந்து இந்த கிராமத்தில் 100 நாள் வேலை பார்த்துருக்கோம், விவசாயிகளுக்கு 79,000 ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருவோம். நீங்க சொல்றாங்க நாங்க வந்து இதுக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் எப்படி செய்ய முடியும், நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து செய்யல, செய்ய முடியும், தொடர்ந்து செய்ய வேண்டும். நாட்டில் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் அறிவு, பொருளாதார அறிவுள்ள நம்ம பிரதமர், எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும், இந்த அகங்காரத்தால் தான் இந்த நாடு ஒழியுது. அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னப்புறம் கூட இந்த டிமானிட்டைசேஷன் பண பரிமாற்ற இதை கொண்டு வந்து நாட்டில் உள்ள அடித்தட்டு மக்கள் தான். ஏன்னா இவருக்கு வந்து என்ன சொன்னாரு, எல்லாருமே வேணாம் வேணாம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க, பிரதமர் கூட ஒத்துட்டு போன தேர்தலில் கூட போட்டாங்க, ஏன்னா பணக்காரங்க கிட்ட இருந்து கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் எடுப்பு வந்தாரு, ஆனா எல்லா பணமும் உள்ள வந்துச்சு. அப்ப பணக்காரங்க கிட்ட பணம் இருக்குதுன்னு அர்த்தமா, அப்ப எப்படி அவங்க கிட்ட எடுத்தாரு, ஆனா அடிபட்டது யாரு, அன்னைக்கு விவசாயி அறுவடை பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனா லட்சம் இல்ல, பல விவசாயிகிட்ட கோடி கோடியா பணம் அவன் விவசாயிகளுக்கு பணம் போகாம போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பூக்காரி இது விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, ஆட்டோக்காரங்கள்லாம் இருந்தாங்க, பில்டிங் தொழில் செத்து போச்சு. இந்த நாட்டில் மேசன், கொத்தனாறு, பெரியாளு, சித்தாளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் தெரிவிக்கிறாங்க. இந்த வரலாறு காணாதவமாக 45 வருஷத்துல அதிக வேலை வாய்ப்பின்மை தமிழகத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியாவில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் முதல் முறையாக 56 இன்ச பத்தி பேசுகின்ற பிரதமர் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். 1963 நம்ம சைனா வாருக்கு குறைந்தபட்சம் ஜிடிபியில குறைந்தபட்சம் ராணுவத்துக்கு செலவழித்தது இந்த அரசு தான். இந்த அரசு பேச்சில தான் இருக்கக்கூடிய வாய்ச்சொல்ல வாயில வர சொல்ற இதுதான் இந்த அரசு நடக்குது. நீங்க இதை மீதி எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை, நீட் தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் செய்வோம் சொன்னோம், தமிழக உணர்வுகளை புரிந்து கொண்டு செய்வோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம், இதை ஸ்டேட் சப்ஜெக்ட் கொண்டுறோம், செய்ய முடியும். தமிழகத்துல அடித்தட்டு மாணவர்கள், கிராமத்தில் உள்ள மாணவர்கள் முன்னுக்கு வரதுக்கிற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் இன்னும் ரொம்ப பெருமையா சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப பெருமையா சொல்றேன், ஒரு தலித் மாணவர், இது வந்து என்னவோ வந்து ஜாதி மதத்துல எல்லாம் படிச்சவங்க எல்லாம் வந்து ஒரு இல்ல இந்த முன் முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு தலித் மாணவர் இந்தியாவிலேயே பாராட்டுதல் தெரிவிச்சிருக்கேன், அடித்தட்டு மக்கள் முன்னுக்கு வர சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி கொண்டு வந்த நாங்க கொண்டு வந்தது முதல் முதலா இதை கொண்டு வந்த காங்கிரஸ் காரர். இன்னைக்கு வந்து பல பேர் நினைக்கிறாங்க இது வந்து திராவிட கட்சிகள் மட்டுமே செய்தது, முதல் முதலாக சமூக நீதிக்கு குரல் கொடுத்து செயல்படுத்தியவர் எங்கள் தலைவர் கர்மவீரர் காமராஜர். முதல் அரசியல் சீர்திருத்த சட்டம் அன்னைக்கு நேரு கிட்ட கொண்டு வந்து செய்தது எங்கள் தலைவர் கர்மவீரர் காமராஜர். அதனாலதான் பெரியாரே இவர் தான் பச்சை தமிழ்னு சொன்னார், நல்லா புரிஞ்சுக்கணும். அடித்தட்டு மகளுக்கும் சமூக நீதிக்கும் முதல் அடித்தளம் இட்டது எங்கள் தலைவர் காங்கிரஸ்காரர் காமராஜர் என்று நான் பதிவு செய்யறேன். வரும் காலகட்டத்தில் அனைத்தோரும் நீங்க முடிவு செய்ய வேண்டியது, இன்னைக்கு வந்து மக்கள் முடிவு செய்ய வேண்டியது, வெறுப்பு அரசியலா இல்ல எல்லாரையும் உள்ளடக்கியதா, பிரிவினையா ஒற்றுமையா, இது பொருளாதார வளர்ச்சி ஒரு சிலருக்கு மட்டுமா இல்ல பொருள் அனைவரும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியா, ஒரே ஒரு இந்துத்வா என்ற பெயரிலே பிளவுபடுத்தக்கூடிய சக்தியா, இல்லை உண்மையான ஹிந்து
நோட்டாக்கு போறதை விட காங்கிரசுக்கு போறது ஒன்னும் பெட்டர். யார் சொன்னாலும் அதுதான் பெட்டர். உங்கள் ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.